இந்த பப்பாளி பாருங்க, பச்சை பப்பாளி ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நல்லா பியூட்டிஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்மைலிங்காக இருக்குது இந்த பப்பாளி. நம்ம வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறோம், பப்பாளி காய் பொரியல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழச்சி பத்மா விலாக்ஸ். ஸோ இந்த மீடியம் சைஸ் பப்பாளி, பச்சை பப்பாளியை வந்து கழுவிட்டு நல்லா தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற வெறைங்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கியூப்ஸாக நறுக்கி வச்சுக்கணும். நீங்கள் வேணும்னா துருவி கூட வச்சுக்கலாம். நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக ஒரு ஈவன் சைஸ் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு 6-8 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து குயிக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ரொம்ப சிம்பிள் டிஷ் இது. வந்து ஒரு 1/4 கப் தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய். வேணும்னா உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலாங்க எல்லாம் இந்த தேங்காய் அப்புறம் சீரகம் இது பச்சை மிளகாய் போட்டு குயிக்காக தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப பேஸ்டாயெல்லாம் வேணாம். அது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் டெக்ஸ்சர். ஸோ ரெடி ஆகி போச்சு மசாலா, வாங்க நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நான் வந்து நார்மல் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதில் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கூட ஒன்று சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். அப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க, 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் அவ்வளோதான். ரொம்ப எல்லாம் குக் ஆக வேணாம், கலர் சேஞ்ச் க்ரன்ச்சியாக இருக்கணும். எனக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு இதுவும் நம் பீஸுக்கும் நல்லா இந்த உப்பு இதெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா லிட் க்ளோஸ் பண்ணி அந்த ஆவிலேயே இந்த காயை வந்து நம்ம வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் கூட எடுக்கும். நீங்கள் வந்து துருவி காயை யூஸ் பண்ணியிருந்தா சீக்கிரம் வெந்துடும். காய் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வந்து பப்பாளி பழமாக தான் சாப்பிடுவோம், காயாக சாப்பிட மாட்டோம். காயாக நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அவ்வளோ நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது, டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு வந்து ப்ளோட்டிங் ப்ராப்ளம், நெஞ்சு கறிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரிலீஃப் பண்ணும். இதில் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஃப்ரெஷ் மசாலா இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம லிட் போட்டு 1 நிமிஷம் வேக விட்டால் போதும். ரொம்ப எல்லாம் வேக வேணாம். ரெடி ஆகி போச்சு. அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய் ரெடி ஆகி போச்சு. இதில் கொத்தமல்லியாக சேர்த்துக்கிறது வேணாம், கொத்தமல்லி தேவையே இல்லை. அவ்வளோதான் ரெடி. இதை வந்து சாம்பார் சாதம், எனி உங்களுக்கு சாதத்துக்கு கூட உங்களுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ், அப்படி கல்யாண சமையல் மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ். என் தாத்தா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தார், அடிக்கடிக்கு இந்த காய் சாப்பிடுவார். ஜஸ்ட் ஒரு கடுகு தாளித்து தான் சாப்பிடுவார், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த சிம்பிள் யட் எலிகண்ட் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் சீக்கிரம் இன்னொரு வ்ளாக் இல்லை வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் பாய்.